சுங்க கட்டண உயர்வால் அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலை சுங்கச்சாவடிகளையும் சுங்க கட்டணங்களையும் முழுமையா அகற்றணும்னு பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில கடும் எதிர்ப்புக்கு மத்தியில சுங்க கட்டணத்தை கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதுபடி தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு சுங்க கட்டண உயர்வால இனி வரக்கூடிய நாட்களில் விலைவாசி உயரும் அபாயம் இருக்கும்னோ சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சுங்க கட்டண உயர்வு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது சுங்க கட்டண உயர்வு எந்தெந்த வாகனத்திற்கு எவ்வளவு கட்டண உயர்வு சுங்கச்சாவடிகள் சாவடிகள் இல்லா இந்தியான்னு நிதின் கட்கரி சொன்ன இலக்கின் நிலை என்ன இதையெல்லாம் தான் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாற்றி அமைச்சிட்டு வராங்க அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டு கட்டணம் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டுச்சு இதுக்கு லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள்னு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் நடப்பு ஆண்டிற்கான புதிய சுங்க கட்டணம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து அமலுக்கு வந்திருக்கு அதுபடி சுங்க கட்டணம் ஐந்து முதல் பத்து சதவிகிதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்தியா முழுக்க அறுநூறுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டுட்டு வருது தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஒன்பது சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் புறநகர்களில் இருக்கிற பரனூர் டோல்கேட் வானகரம் டோல்கேட் செங்குன்றம் டோல்கேட் சூரப்பட்டு டோல்கேட் பட்டறை பெரும்புதூர் டோல்கேட் ஆகிய டோல்கேட்களில் புதிய கட்டணம் அமலாகி இருக்குது புதிய கட்டணத்தால் சரக்கு லாரிகளுடைய வாடகை உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு கோடை விடுமுறையில் சுற்றுலா போக இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னா வெளியூர்களுக்கு போற ஆம்னி பேருந்துகளுடைய நடப்பு ஆண்டுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட கட்டணம் பத்து ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு சென்னை புறநகர் டோல்கேட்டுகள பொறுத்த வரைக்கும் காருக்கு அறுபது ரூபாயில இருந்து எழுபது ரூபாயும் இலகு வாகனங்களுக்கு நூற்றி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி பதினைந்து ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கு லாரி மற்றும் பேருந்துகளுக்கு இருநூற்றி ஐந்து ரூபாயிலிருந்து இருநூற்று நாற்பது ரூபாயும் மூணு சக்கர வாகனங்களுக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து இருநூற்றி அறுபது ரூபாயும்னு மொத்தமாக முப்பத்தஞ்சு ரூபாய் உயர்ந்திருக்கு நான்கு முதல் ஆறு சக்கர வாகனங்களுக்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்னு ஐம்பது ரூபாய் உயர்த்தியிருக்காங்க ஏழு சக்கர வாகனம் இல்ல அதற்கு மேற்பட்ட வாகனங்களுக்கு முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாயில இருந்து ரூபாய் ரூபாய் சுங்க கட்டணத்தை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி சுங்கச்சாவடிகள் இல்லாத சாலைகள் வேணும்னு வலியுறுத்தி இருந்தார் திமுக எம்பி வில்சன் சுங்கச்சாவடிகள் அகற்றுவது சம்பந்தமாகவும் கட்டணத்தை குறைக்கிறது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருந்தார் வில்சன் அது மட்டுமில்லாமல் விசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிங்கிற நிலை உருவாக்கப்படணும்னு கோரிக்கை வச்சிருந்தார் இதையெல்லாம் பரிசீலிக்கிறதா அமைச்சர் நிதின் கட்கரியும் சொல்லியிருந்தார் சுங்கச்சாவடிகளே இல்லாத நிலையை உருவாக்கணுங்கிறது நோக்கமா இருந்தாலும் கட்டணங்கள் பற்றின விஷயத்துல எந்த மாற்றமும் இருக்காதுங்கிறது தான் மத்திய அரசு சொல்ற விஷயமா இருக்குது இனிமே சுங்கச்சாவடிங்கிற அமைப்பு மட்டும்தான் இருக்காது ஆனால் வழிமுறைகள் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லப்படுது சுங்க கட்டணம் அரசு வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதால அதுக்கான விஷயங்களும் கணக்கில் எடுத்துக்கப்படும்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் காலாவதியான சுங்கச்சாவடிகள் இயங்குறதும் அதுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுறதும் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுங்கிற நடைமுறையும் பின்பற்றப்படாமலேயே இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தவறாமல் கட்டணம் உயர்த்தப்படுறப்போ சுங்கச்சாவடிகளுடைய காலாவதி தேதி தொலைவு இது எல்லாத்தையுமே அரசும் கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அரசியல் கட்சியினர்